உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எஸ்வி சேகர் எப்பயுமே வந்து தாந்தோன்றி தனமா பேசுவதில் அவர் வந்து எப்பயுமே பழக்கமாக வச்சிருக்கிறாரு. அப்ப பேரறிஞர் அண்ணாவை போட்டோவை எடுங்கன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? நானூறு ரவுடிதான் என்று தினந்தோறும் இன்றைக்கு மீடியாக்கள்ல ஏதாவது ஒரு கருத்தை சொல்வதும் பதிவிடுவதும் என்பதற்கு வழக்கமா வச்சிருக்காங்க. நடவடிக்கை எடுத்து வருகிறது, அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு தான் அமைச்சரும் சொன்னார். அதே போல முதல்வர் நேத்து சொல்றாரு, இவர் வந்து வழக்கு போட்டா ஓடி ஒளிந்து பாருனே. உங்களுடைய ஆட்சி காலத்துலதான் சார் அவர் ஓடி ஒளிந்தாரு. காவல்துறை பாதுகாப்போடு பயணிக்கிறார் அப்படின்னு எல்லாம் காட்டும் போது நீங்க தான் அதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருந்தீங்க. அப்பவும் நான் சுட்டி காட்டியதே ஊடகங்கள் தான். கேட்கறதெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ்வி சேகர் அவர்கள் இப்படி பேசுவது அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏன் கண்டிக்கல? ஓடி ஒளிந்த ஒருவருக்கு தான் 9 பால் பாக்கெட் திரிந்து போச்சுன்னு அவர் ட்விட்டர் போறாரு. அதை வந்து அரசு கொண்டு போய் அவர் வீட்டுக்கு கொடுக்குது, சரியா? முதலமைச்சருக்கு இந்தி தெரியுதுன்னு சொன்னா இந்தி தெரியுதுன்னு சொல்லிட போறாரு. அதுல என்ன அவருக்கு வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது? எங்களுக்கு வந்து இந்த சமயத்துல எதையாவது சொல்லி அரசியல் செய்யணும். இந்துக்கள் பேரை சொல்லி சிலர் வந்து அரசியல் பிழைப்பை நடத்தணுங்கிறதுக்கு சிலருக்கு எண்ணம். அந்த அடிப்படையில் எந்த சிலர் யார் யார் அதை சொல்லுங்க, பட்டியல் எடுங்க சார், யார் யார் பண்றாங்க? சின்ன மாநில சார், ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அங்கேயே இ பாஸ் இருக்குது. அந்த இ பாஸ் நீக்கலாண்டி ஏன் ஸ்டாலின் சொல்லல? இ பாஸ் நடைமுறை சாமானிய மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது இந்த அரசின் மீது. அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜவஹர்அலி. நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், பாருங்கள் கேட்போம். வணக்கம் திரு ஜவஹர்அலி சார். வணக்கம் சார். வணக்கம். நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எஸ்வி சேகர் அவர் வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையில வந்து திமுக அதிமுக கூட்டணியில செயல்படுறாங்க. ஸ்டாலினுடைய அறிக்கையே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் வந்து அதையே முன்மொழிகிறாரு. நீங்க என்ன திமுகவோட கூட்டணியில இருக்கீங்களா, திமுகவில் சேர்ந்துட்டீங்களா, அறிவாலயம் தான் உங்களுடைய தலைமையகமானு ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டு இருந்தாரு. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படத்தை நீங்க வந்து கொடியில வச்சுக்கோங்க, அண்ணா படத்தை எடுத்துருங்க, அண்ணா படத்தை எடுத்தாதான் அதிமுக உருப்படும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொன்னாரு. அதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதற்கு வந்து ரெண்டு கேள்விகளும் வைத்திருந்தாரு. நேற்றைக்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, முதல்ல எஸ்வி சேகர் எந்த கட்சி, அவர் மேல வழக்கு பாய்ந்தா அவர் ஓடி ஒளிகிறவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு எஸ் வி சேகர் எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர், அவர் அதிமுகவின் மீதான கடுமையான விமர்சனத்தை வைப்பது புதிய கல்விக் கொள்கையை ஒட்டியதான் சார். அதாவது சார், யாராக இருந்தாலும் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை வந்து ஒரு கண்ணியமான முறையில வைக்கிறதுல தவறு இல்லை. இப்ப வந்து மும்மணி கொள்கையை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த கட்சியினுடைய கொள்கை. ஆனால் அதிமுகவினுடைய கொள்கை என்பது மாண்புமிகு புரட்சி தலைவர் ஆக இருக்கட்டும், அதன் பிறகு புரட்சி தலைவர் அம்மாவாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் கடைபிடித்த கொள்கை இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கை தான் இன்றைக்கு தமிழகத்தை உயர்த்தி காட்டியிருக்கிறது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறதுன்னா அந்த இருமொழி கொள்கையை கடைபிடித்து இன்றைக்கு தமிழகத்திலிருந்து படித்து முன்னேறி எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா அதற்கு ஆங்கிலம் முதன்மையாக தமிழகத்திலே கற்பிக்கப்படுகிறது. ஆனால் எஸ்வி சேகர் எப்பயுமே வந்து தாந்தோன்றி தனமா பேசுவதில் அவர் வந்து எப்பயுமே பழக்கமாக வச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த போது கூட அவருடைய வார்த்தைகளால் தான் அதிமுகவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார். அவர் தவறான கருத்துக்களை அன்றைக்கு ஸ்டாலினுடன் மறைமுக கூட்டு வைத்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மாவையே வந்து ஒரு தவறான முறையில பேசியவர் தான் எஸ் வி சேகர். அது யாருமே மறுக்க முடியாது. நான் கேட்கிறேன்,
அப்ப பேரறிஞர் அண்ணாவை போட்டவை எடுங்கன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதே வந்து அதிமுக தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் இதே வந்து மோடியினுடைய படத்தை வந்து எடுத்துருங்கன்ட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அதை யாராவது ஏத்துக்குருவாங்களா? அது நியாயமா? எப்படிய வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லும் போது அந்த வார்த்தைகளில் கண்ணியம் இருக்கணும். அது இல்லாம இவர் ஏற்கனவே வந்து பெண்களையாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் தரைக்குறைவாக பேசுவதில் இவருக்கு வந்து பழக்கமா வச்சிருக்கனால்தான். அதுக்காக தான் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார், இது போன்ற வெத்து வெட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தேவையில்லை. இன்னைக்கு என்னன்னா சிலரு 400 ரவுடிதான் என்றுட்டு இன்றைக்கு தினந்தோறும் இன்றைக்கு மீடியாக்கள்ல ஏதாவது ஒரு கருத்தை சொல்வதும் பதிவிடுவதும் என்பதற்கு வழக்கமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கு மக்கள் வெறுப்புக்கு உள்ளாயிராங்க. நீங்களே அடுத்த கேள்விக்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாம் தரகுறைவா பேசின ஒரு இவர் அந்த நேரத்துல வழக்கு போடப்பட்டது. அந்த நேரத்துல அமைச்சர் ஜெயக்குமார் கிட்டயே நம்ம வந்து கேள்வியா வச்சிருந்தோம், நம்மளே கேள்வியா கட்டம். அமைச்சர் வந்து அவர் வந்து வெளியில இயல்பா சுத்திட்டு இருக்காரு, எப்ப கைது செய்யப்படுவார்னா அது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது, அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு தான் அமைச்சரும் சொன்னார். அதே போல முதல்வர் நேத்து சொல்றாரு, இவர் வந்து வழக்கு போட்டா ஓடி ஒளிந்துப்பார்னு. உங்களுடைய ஆட்சி காலத்துலதான் சார் அவர் ஓடி ஒளிந்தாரு? சார், ஓடி ஒளிஞ்சது அதிமுகவினுடைய குற்றமா? அவரு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சாருன்னா அது அவருடைய வந்து அவருடைய பயத்தை காட்டுகிறது. அதுக்காக வந்து இப்ப வந்து தேடப்பட குற்றவாளிகள் பல பேர் இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரே ஒரு இல்ல, அன்னைக்கு அவரு ஓடி ஒளிந்தார் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. அன்னைக்கு அவர் வந்து இப்படி எல்லாம் வெளியே சுற்றுகிறாரு இயல்பாக அப்படின்னு வீடியோக்களோடு செய்திகளா பதிவுகளா வெளியே வந்தது, கேள்விகளா கேட்ட அமைச்சர்கிட்ட, ஆனா நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சரும் சொன்னார். அதே போல முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சொல்றது வந்து ஓடி ஒளிகிற மாதிரி அவர் இல்லையே, செய்திகளா வெளியே காட்டுச்சு இல்ல, பெண் பத்திரிகையாளர்களை தவறா பேசிட்டாருன்றத இங்கெல்லாம் இருக்கிறார். அதே போல முன்ன அன்றைக்கு இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணனோடு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்றதை செய்தியாகவே நாங்கள் வெளியிட்டோம் ஊடகம் எல்லாம். அன்னைக்கும் உங்க அரசுதான் சார், உங்களுடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை தான். ஓடி ஒளிந்தார் என்றால் அந்த காலகட்டங்களில் அவர் இப்படி எல்லாம் வெளியே சுற்றி இருந்தார், சுற்றி கொண்டிருக்கார், இயல்பா இருக்கார், காவல்துறை பாதுகாப்போடு பயணிக்கிறார் அப்படின்னு எல்லாம் காட்டும் போது நீங்க தான் அதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருந்தீங்க. அப்பவும் நான் சுட்டி காட்டியதே ஊடகங்கள் தான். இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நடவடிக்கைகளில் யாருமே தலையிடுவதில், சட்டம் தன்னுடைய கடமையே அது சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து அன்றைக்கு காவல்துறை தேடப்படும் குற்றவாளியாக இவர் அறிவிக்கப்பட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை கண்ணுல மண்ணை போட்டுட்டு ஏதோ மறைஞ்சி வேற நிகழ்ச்சியில கலந்துருக்கலாம் தவிர காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்களா அன்றைக்கே கைது செய்திருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ண, நேரடியா போய் மறைமுகம் போய் நீதிமன்றத்துல போய் வழக்குக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு அதன் பிறகு வெளியே வந்தார் தவிர பப்ளிக்கா அவர் வெளியே வந்தார் என்பது நீங்க சொல்லிதான் தெரியும். அது காவல்துறைக்கு வந்து ஏன்னா சில விஷயங்கள் சார், பப்ளிக்கா அவர் வெளியே சுற்றினார், வெளியில போலீஸ் பாதுகாப்போடு போயிட்டு வர்றாருன்னு செய்தியா வந்தது சார். இத நீங்க வந்து காலம் கடந்து விட்டதுன்றதுனால எனக்கு நீங்க சொல்லிதான் தெரிய வருதுன்ற மாதிரி இப்ப சொல்றீங்களே சார். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் யாரையும் மறைக்க வேண்டும், யாருக்கும் எது சப்போர்ட்டாக இருக்க வேண்டும், யாரையும் வந்து சப்பை கட்ட கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி அத்துமீறி அக்கிரமா பேசக்கூடியவர்கள் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வகையில தான் இந்த அரசு செயல்படுகிறது. அன்றைக்கு அவர் எடுத்த நடவடிக்கை சட்டப்படியாக அவர் வந்து நீதிமன்றத்துல போய் ஜாமீன் வாங்கிட்டதுனால அதற்கு மேல் இந்த அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பதனால தான் இன்றைக்கு அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையிலும் அவருக்கு பாரபட்சம் காட்டல. இப்ப நான் கேட்கறதெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எஸ் வி சேகர் அவர்கள் இப்படி பேசுவது அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏன் கண்டிக்கல? தார்மீக பொறுப்பேற்று அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் கண்டிச்சிருக்கணும். ஏன் கண்டிக்கல? இப்படியே போய்கிட்டு இருந்தானா? இது இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் பிளவும் ஏற்படும் என்பதை நாங்கள் சுட்டி காட்டி இருக்கிறோம். அதனாலதான் வந்து நீங்க சொல்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, சட்டப்படி அவர் நீதிமன்றத்தை நாடும் போது அவர் நீதிமன்றத்தின் மூலமா வெளியே வர முயற்சித்தார். அந்த நேரத்துல நாங்க வந்து அவர் ஓடி ஒளிந்து கொண்டார்ன்ற வார்த்தை ஏன் பயன்படுது இன்னைக்கே சொல்லப்படுகிறது முதல்வரால்? அதுதான் கேள்வி. அவர் சட்டப்படி போனார் நீதிமன்றத்துக்கு தான் சொல்லணும்.
சட்டப்படி அவர் ஓடி ஒளிந்து கொண்டு மறைமுகமா குற்றவாளிகள் பல பேர் எப்படி சார் ஒரு வழக்கு நடத்தும் அங்க ஏதாவது வெளியூர்ல போய் அன்னைய காலகட்டங்கள்ல என்ன நடந்ததுன்னு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் சார் அதிமுகவை இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கிற மக்கள் அந்த சமயத்துல உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இந்த நேர்காணல நிச்சயமா பாப்பாங்க சார். நீங்க பதிவு பண்றது அவங்களுக்கான பட்ஜெட் தான். நான் மறுப்பதற்கு இல்ல, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், யாருக்கும் வந்து யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இந்த அதிமுக அரசாங்கத்துக்கு இல்ல. நிச்சயமாக தவறு செய்பவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதனாலதான் அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து தவறு செய்தார்கள்னா இன்றைக்கு கூட தினந்தோறும் நீங்க பார்க்கலாம் பல பேர் இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறார்கள். அதாவது குற்றம் செய்பவர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தா கூட ஆனால் அதிமுக இப்ப யாராவது ஒருத்தர் குற்றம் செய்தார் அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கிறாங்க. அதாவது தேடப்பட்டு குற்றவாளிகள் என்பது பல பேர் இருக்கிறாங்க சார். அது காவல்துறை எப்ப கைது செய்வாங்க, எப்ப காவல்துறை கண்ணுல படுவாங்க என்பதெல்லாம் அது வந்து காவல்துறை கையாளக்கூடிய முறை. ஆனால் இவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு தவறான கருத்தை பெண்கள் மீது வைத்து விட்டு பிறகு ஓடி ஒளிந்தார். ஓடி ஒளிந்த ஒருவருக்கு தான் 9 பால் பாக்கெட் திரிந்து போச்சுன்னு அவர் ட்விட்டர் போறாரு. அதை வந்து அரசு கொண்டு போய் அவர் வீட்டுக்கு கொடுக்குது. சரியா சார், நீங்க அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க. அது ஓடி ஒளிஞ்சதுக்கு அப்புறம் ஜாமீன் வாங்கி இப்ப நீதிமன்றத்தினுடைய ஜாமீன்ல இருக்காரு. அதற்கு பிறகு ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அது எஸ் வி சேகர் இல்ல, அது யாராக இருந்தாலும் ஒரு தவறு சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த துறை ஆவித்துறையைச் சேர்ந்தவர்கள் அதில் ஒரு தவறு ஏற்பட்டிருக்கும் போது அதை மாத்தி கொடுத்திருக்காங்களே தவிர இதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இது முதலமைச்சருக்கு சம்பந்தமில்லை. ஆனால் இங்க தெரிய வேண்டியது யார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த தவறை திருத்திக் கொண்டு அவர்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அரசாங்கமாக நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மாவனுடைய அரசாங்கம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது எஸ் வி சேகருக்கு மட்டுமில்ல, யாராக இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். இல்ல, ஸ்டாலினுடைய அறிக்கையை அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் கொடுக்கிறாரு அப்படின்றத அவருடைய பிரதான ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறார் சார். அதாவது அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது வேறு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது வேறு, அவர்களுடைய சித்தாந்தமும் வேறு, அதிமுகவினுடைய சித்தாந்தம் வேறு. அனைத்து இந்திய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் தான் இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இந்த விஷயத்திலாம் அதிமுக வந்து விடாப்பிடியாக இன்றைக்கும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இது சமூக நீதிக்கான கட்சி, சமூக நீதியை காத்த ஒரு வீராங்கனை பட்டத்தை வாங்கிய புரட்சி தலைவர் அம்மாவின் வழி செல்லக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே அவர்கள் நிலைப்பாடு மும்மொழி கொள்கை வேணுங்கிறது, அதிமுக நிலைப்பாடு இருமொழி கொள்கை. இதுல எங்க ஸ்டாலின் வந்து நடுவில் போறாரு? ஸ்டாலினுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நடக்குது ஒரு வேடிக்கையா இருக்குது. எதுக்கெடுத்தாலும் அரசியல். நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசி இடஒதுக்கீடு முதல் முதல் வழக்கு போட்டது யாரு? அதிமுக. அதற்கு பிறகு வழக்கு போட்டது அதிமுக அரசாங்கம். அதற்கு பிறகுதான் திமுக காங்கிரஸ் கட்சி எல்லாம் உள்ள சேர்ந்தாங்க. அதனால சமூக நீதிக்காக முதன் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக. நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ், நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை போட்டு வழக்கு தொடுத்திருப்பது அதிமுக. ஆகவே சமூக நீதிக்கு எப்பொழுது பாதகம் ஏற்படுதாலும் சரி, இன்றைக்கு திமுக செய்யறாங்கன்னா இது வந்து அரசியல் களத்துக்கு விளையாடுறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. திமுக திக பேச்சை கேட்டு நடக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமின்றாரு அவரு. அதை நோக்கி பயணித்தால் எதிர்காலமே இருக்காது அதிமுகவுக்குன்னு எஸ் வி சேகர் சொல்றாரு. இதை சொல்லுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல இது வந்து திமுக திக பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக கொள்கையை இருமொழி கொள்கை தானே புதுசா கொண்டு வந்தாங்களா? சமூக நீதி இருமொழி எல்லாம் புதுசா கொண்டு வந்ததா? ஏதோ இவர் வாய்க்கு தகுந்த மாதிரி இப்பொழுது வந்து அரசியலை வந்து சித்து விளையாட்டு விளையாடணும், ஒரு அதிமுக சீண்டி போடணுங்கிற நிலையில முதல்வர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தி தெரியும், அவர் டெல்லி போகும்போதெல்லாம் இந்தி ரொம்ப நல்லா பேசுவாருன்னு அவர் பக்கத்துல கூட பயணிச்ச எல்லாருமே சொல்லியிருக்காங்களாம் அவர்கிட்ட. அதாவது பொய்களையும் புரட்டுக்களையும் அள்ளி வீசுவதில் இருந்த எஸ் வி சேகருக்கு நிகராக நான் பார்க்கல. ஏன்னா
எப்பொழுதுமே வந்து தவறான புள்ளி விவரமா இருக்கட்டும், தவறான கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அமைச்சர் ஏற்கனவே சொன்ன போல வெத்து வெட்டுகளுக்குன்னு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு கருத்து, இந்த விஷயம் பாரதிய ஜனதா, ஏன்னா இப்ப முதலமைச்சருக்கு வந்து இந்தி தெரியுதுன்னு சொல்லியிருந்தீங்களா, முதலமைச்சருக்கு தெரியுதுன்னு சொல்லியிருந்தா அவரே சொல்லிப்பாரு எனக்கு இந்தி தெரியும், அதுல என்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இல்லாத ஒன்றை இருப்பதாக இவர் சுட்டி காட்டும் போதுதான் இவருடைய அரசியல் உள்நோக்கம் புரியுது. நீங்க அவரை வெத்து வெட்டுன்ற வார்த்தையே அமைச்சர் சொன்னதாக சொல்றீங்க. அவரு சொல்றாரு மொத அந்த சென்டென்ஸை அந்த வீடியோல எடுத்து பார்க்கும் போது, நான் வயிறறிந்து சொல்றேன், இங்க வந்து மாணவர்களை படிக்க விட மாட்டேன்றாங்க அடுத்த தலைமுறைய, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்தி தெரியும், ரொம்ப நல்லா பேசுவாரு அப்படின்னு அவர் பதிவிடுறாரு. அதான் சார், அதாவது வந்து அவரு சொன்னா அது உண்மையாயிடாது, அவரு சொன்னா அது சரியாயிடாது, அவர் சொன்னா நியாயமாயிடாது. முதலமைச்சருக்கு இந்தி தெரியுதுன்னு சொன்னா இந்தி தெரியுதுன்னு சொல்லிட போறாரு, அதுல என்ன அவருக்கு வந்து மறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அதாவது சார், இவர்களுக்கு வந்து இந்த சமயத்துல எதையாவது சொல்லி அரசியல் செய்யணும், தன்னை வெளிப்படுத்தி காட்டணும் என்பதற்காகவே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில தவறான கருத்துக்களை எல்லாம் பதிய வைக்கிறாங்க. நாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி இல்லா கட்டினா கூட ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமாகவும் இணக்கமா இருக்கணுங்கிறதுக்காண்டி மாநில அரசாங்கம் தன்னுடைய உரிமைகளை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டுகிட்டே இருக்கிறோம், உரிமைக்காகவும் குரல் கொடுக்கிறோம். அதுல மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மக்களுக்கான எதிரான திட்டங்கள், அது சட்டமாக இருந்தாலும் சரி திட்டமாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு எதிராக இருக்கும்போது அதை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படைதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்புணர்வு இருக்குதே தவிர கொள்கை சார்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக இல்லை. ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொண்ட எஸ் வி சேகர் தான் அவர் வந்து வேண்டுமென்றே இன்றைக்கு திசை திருப்பதற்காக ரஜினிகாந்தை முன்னிறுத்துவதற்காக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உடைய வேண்டும் என்பதற்காகவே இப்படி சித்த விளையாட்டு அரசியலுடைய அந்த அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு வர்றாரு. இல்ல ரஜினிய முன்னிறுத்தணும்னு எஸ் வி சேகர் பேசுறாருன்னு சொல்றீங்களா எப்படி? நிச்சயமா இல்ல, ரஜினிய முன்னிறுத்துறதுன்னா அவருக்கு ரஜினிக்கும் அப்ப பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அதை சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு என்னண்டா ஆன்மீக அரசியல் என்று ரஜினிகாந்த் பேசுறாரு, அதனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்க சிலரு, அந்த என்ன பண்றாங்க, ரஜினிகாந்த் வந்தா நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும், நம்மளுடைய சமுதாயத்துக்கு சாதகமா இருக்கும், அன்ற அடிப்படையில் இன்றைக்கு திராவிட கொள்கைகள் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து எடுத்துடலாம், நம்மளுடைய ஆதிக்கங்களை செலுத்தலாம்ங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்கு, எல்லாருக்குமே இல்ல, சிலருக்கு மட்டுமே அந்த எண்ணம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்தை சிலர் முன்னிறுத்துறாங்களே தவிர, ரஜினிகாந்த் வந்து ஏதோ தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றி காட்டுவாரு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ரஜினிகாந்த் வந்தா ரஜினிகாந்தை பயன்படுத்தி கொண்டு நாம இந்த சித்தாந்த ரீதியிலும் சமூக ரீதியிலும் நம்ம வந்து வேற வழியிலேயே நம்ம கொண்டு போக பழைய நிலைக்கு கொண்டு போக முடியும் என்கின்ற நினைப்பு ஒரு சிலருக்கு இருப்பதால் ரஜினிகாந்தை ஒரு சிலர் முன்னிறுத்துறாங்க. சார், இந்துக்களுக்கு எதிராக அதிமுக செயல்படுதுன்னு இப்ப பாஜகவுல இரண்டாவது குரல், ஏற்கனவே சிபிஆர் சொல்லியிருந்தாரு இந்த அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுது, நடவடிக்கைகள் துரிதமா எடுக்கலன்னாரு, இப்ப எஸ் வி சேகர் சொல்லியிருக்காரு. இன்னமும் நீங்க கூட்டணியில தான் இருக்கீங்களா அதிமுக? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆதரவான மதசார்பற்ற ஒரு கட்சி, எந்த சமுதாயத்துக்கு எதிராகவும் இந்த கட்சி எப்பொழுதும் நடந்தது இல்லை, நடக்க போறதும் இல்லை. ஏனென்றால் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு சமூகத்தை உயர்பாதி சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் சிறுபான்மை மக்களை அரவணைத்து அன்பு காட்டி ஆட்சி செய்தவர், அதை பின்பற்றிதான் இன்றைக்கு அந்த கொள்கையை பின்பற்றி மாண்புமிகு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்துறாங்களே தவிர எந்த சமுதாயத்துக்கும் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி இல்ல. நிச்சயம் இவர் சொல்வது போல இந்துக்களுக்கு எதிரான என் கட்சி என்று சொல்வதுதான், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்துக்கள் பெயரை சொல்லி சிலர் வந்து அரசியல் பிழைப்பை நடத்தணுங்கிறதுக்கு சிலருக்கு எண்ணம். அந்த அடிப்படையில் எந்த சிலர் யார் யார் அதை சொல்லுங்க, பட்டியல் இடுங்க சார், யார் யார் பண்றாங்க, யாருடைய மனசையும் நான் புண்படுத்த விரும்பல. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்துக்களுக்கு விரோதி அதிமுக சொல்றாங்கல்ல, அந்த பட்டியல உள்ளவர்கள் எல்லாமே வந்து அரசியல் சித்து விளையாட்டுக்காக இன்றைக்கு இந்துக்களை வைத்து அவங்க எல்லாம் பிஜேபி இல்ல, அதாவது பிஜேபியில இருக்கக்கூடியவர் எல்லாரையுமே நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல.
பிஜேபியில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்பாளர்கள் நல்லவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு சிலரார் அந்த கட்சிக்கு இன்றைக்கும் மிகப்பெரிய கெட்ட பெயர். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா சிறுபான்மை மக்களை ஒதுக்கி வைக்கணும், ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பிரதிநிதியாக தங்களை காட்டிக்கொண்டு நம்ம அரசியல் களத்துல வந்து அதை வந்து பயன்படுத்தி கொட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டை நாம வந்து ஆட்சி செய்திடலாம், அதன் மூலம் வந்து சமூக நீதியை உடைச்சிடலாம், அதன் மூலம் ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை நாம கெடுத்து விடலாம், நம்மளுடைய மீண்டும் போல நம்மளுடைய சனாதன கொள்கைகளையும் இன்றைக்கு ஒரே ஒரு அதாவது பல கொள்கைகளை முன்னிறுத்தலாம் என்று ஒரு சிலருக்கு எண்ணம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அது தமிழ்நாட்டில் நிச்சயமாக எடுபடாது. ஏனென்றால் தமிழகத்தை ஆளுவது புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசாங்கம். இங்கே ஜாதி மதம் எதற்கும் இடமில்லை. ஒரு சிறந்த ஒரு ஆட்சி, அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு ஆட்சி வரக்கூடிய தேர்தல்களிலும் அனைத்து இந்திய அதிமுக ஒரு அதாவது தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று மீண்டும் தனித்து ஆட்சி அமைக்கும். அது நிச்சயம் ஆற்றிக்கு வெற்றியாக நிச்சயமே அமைய போகும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இவர்களுடைய எண்ணம் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறாது. எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, அன்னைக்கு அவர் ஓடியெல்லாம் ஒளியில எஸ் வி சேகர் ரொம்ப இயல்பா சுத்தி இருந்தாரு, அத்தனை ஊடகங்களும் காட்டுச்சு, அத்தனை எதிர்கட்சிகளும் கேள்வியா வச்சோம், அன்னைக்கெல்லாம் சொல்லாம முதல்வர் இன்னைக்கு சொல்றாரு இது சரியா அப்படின்னு உங்கள் அரசு மீதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். எதிர்கட்சிகளுக்கு எதை எடுத்தாலும் அரசியல் செய்யணும் இல்ல, ஊடகமும் ஊடக தரப்பினரும் மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சொல்றது அன்னைக்கு ஊடகங்கள் ரொம்ப வெளிப்படையா காட்டணும் என்னங்க அப்படின்றாங்க சார். ஒரு காவல்துறை வந்து நடவடிக்கையில் அவர் இருந்தாரு, அந்த காவல்துறை அவரை தேடிக்கிட்டு இருந்தாங்க, காவல்துறை கண்காணிப்பை மீறி அவர் ஏதோ காவல்துறை கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்பவும் இப்பவும் அன்றைக்கும் இன்றைக்கும். இன்றைக்கும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அது ஒன்றுதான், அது நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆனா அவர் மேல தேடிக்கிட்டு இருக்கும் போது அவர் இன்னைக்கு நீங்க கூட பாத்தீங்கன்னா பல குற்றவாளிகள் தலைமறைவு குற்றவாளியாக இருந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு போய் எங்கேயாவது போய் ஒரு இடத்துக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால வந்து காவல்துறை ஏன் அவங்களை கண்டுபிடிக்கலன்னா அவர் காவல்துறை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்க. அன்றைக்கு அவரை மறைச்சு அவரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு மிக முக்கிய புள்ளிகள் எல்லாம் அதுல ஈடுபட்டார்கள் இருந்திருக்கலாம் என்ற எண்ணமும் சந்தேகமும் இருக்கு. யார் சார் முக்கிய புள்ளிகள் அவரை காப்பாற்ற முற்பட்டது? இல்ல, அன்றைக்கு அவருக்கு நெருக்கமானவர்கள் இருந்திருக்கலாம், அதனாலதான் காவல்துறை தேடி போய் கூட அவரை கண்டுபிடிக்க முடியல. இல்ல, அவருக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கும் தேவைப்பட்டவர்கள், உங்களுக்கும் நெருக்கமானவர்களா இருந்தாங்களா ஆளும் அரசு தரப்பிற்கு? அதாவது நான் வந்து அரசியல் ரீதியாக இந்த குற்றச்சாட்டை வைக்கல, அவருக்கு நெருக்கமானவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக கூட இருக்கலாம். சரி, என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி சார், இந்த இ பாஸ் விவகாரம் பெரிய சர்ச்சையை எழுப்பி இருக்கிறது. இபாஸ் நானூறு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமா பெரிய பிரச்சனை உண்டாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 600,000 பேர் சென்னைக்கு வரணும்னு விண்ணப்பிச்சிருக்கதா அரசே சொல்லியிருக்கீங்க, ஆனா ஒரு 1.5 லட்சம் பேருக்கு தான் இபாஸ் கொடுத்திருக்கீங்க. இந்த இபாஸ் நடைமுறை சிக்கலை எப்ப களைய போகிறது அரசு? அதாவது சார், உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது வந்து WHO-னுடைய டைரக்டர் டெட்ரோஸ் அவர் சொன்ன விஷயம், இந்தியாவில ஆகஸ்ட் மத்தியில பீக்கில போய்கிட்டு இருக்கு, பீக்கில போகும், அதனுடைய தாக்கம் உச்சத்துக்கு போறது வந்து ஆகஸ்ட் மத்தியில இருக்கும்ட்டு டெட்ரோஸ் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்திலையும் நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது, இறப்பினுடைய எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் நாம வந்து தினம் வந்து 65,000 டெஸ்ட் பண்றோம், அதுல 6,500 10% குறைவா பாசிட்டிவ் வருது. ஆனா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல டெஸ்ட் வந்து அவங்க 10,000, 15,000, 20,000 பண்ணா கூட அதுல பாசிட்டிவ் வர்றது வந்து 20%க்கு மேல போய்கிட்டு இருக்கு. நாம நோயை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா கூட இன்றைக்கு நோயினுடைய வீரியம் அதிகரிச்சு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இ பாஸ் என்பது இன்றைக்கு வந்து மிக முக்கியமாக இருக்குது. நோய் பரவலை தடுப்பதற்காக இ பாஸ் முக்கியமா இருக்குனால்தான் அந்த இ பாஸ் இருக்கிறதே தவிர யாரும் கஷ்டப்படுத்தணும்னு எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. இந்த நோயினுடைய தாக்கம் குறைவதற்கு பிறகு நிச்சயமாக இ பாஸ் இருக்காது. இ பாஸ் 2,000, 3,000, 5,000 வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது, போலியாக தயாரிக்கப்படுகிறது. இதுல பல அரசு அதிகாரிகளே இருக்கிறதாக வெளிப்படையா வந்து இத அரசின் தரப்பே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னமும் இந்த இ பாஸ் நடைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல இருக்கிற சிக்கலை எப்பதான் மாத கணக்குல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அதை சிக்கல் தீர்க்கப்படும்னு ஆனா அதற்கான முன்முயற்சியை அரசு எடுக்குதா, இல்ல இ பாஸ் நடைமுறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வர போறீங்க?
அதாவது போலிகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க சார். இங்க பாருங்க, ஏற்கனவே வந்து அதிகாரிகள் மட்டத்துல இந்த இ பாஸ் கொடுக்கப்பட்டது, அதுல தவறு இருக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனாலதான் ஆன்லைன் இ பாஸ் கொடுக்கப்பட்டது. அதையும் மீறி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தர்றேன்ட்டு ஏமாத்திரம் இருக்கான், சினிமால வாய்ப்பு வாங்கி தர்றேன்னு சொல்லி ஏமாத்திரம் இருக்கான், என்ன பாஸ்போர்ட் வாங்கி தரேன் ஏமாத்திரம் இருக்கான், வெளிநாட்டு கொண்டு போறேன் ஏமாத்திரம் இருக்கான், உங்களுக்கு பணம் வந்து உங்க அக்கௌண்ட்ல விழுந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்திரம் எல்லாம் இருக்கான். அந்த ஏமாத்துறவங்கிட்ட நம்ம ஏன் ஏமாறணுங்கிறத என்னுடைய கேள்விக்குறி. ஆனால் அவர் யாருக்காவது இப்படி தவறாக இ பாஸ் இது வரைக்கும் வாங்கி கொடுத்திருக்காரா என்று கேட்டா இல்ல. அதாவது அவர் சொல்லியிருக்காரு, நான் இவ்வளவு பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கேன்னு போலியா அவர் சொன்னார ஒழிய அதுல உண்மை தன்மையில அவருக்காண்டிதான் அவரை கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்க. அவர் யார் யாருக்கு இ பாஸ் வாங்கி கொடுத்தாரு, எதன் மூலம் வாங்கி கொடுத்தாரு என்பதெல்லாம் தெரியவர். ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய விசாரணை அறிக்கையின்படி அவர் யாருக்குமே இ பாஸ் வாங்கி கொடுக்கல. ஆனா இத்தனை ஆயிரம் பேருக்கு இ பாஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு போலிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி 500 ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு மக்கள் ஏமாந்தாங்கன்னா அதுக்கு யாரு பொறுப்பாகும்? மத்திய அரசு இ பாஸ் வேண்டாம்னு சொல்லுது சார், மாநில அரசு இ பாஸ் கட்டாயம்னு சொல்லுது சார். நிச்சயமாக, அதாவது வந்து மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை வடிவத்தை ஒரு கைட்லைன் கொடுக்கறாங்க என்னன்னா இது வந்து இ பாஸ் இப்ப தேவை இல்லைன்ட்டு. ஆனா அது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், உங்க மாநிலத்துக்கு தகுந்தான் மாதிரி நீங்கள் வந்து கைட்லைனை உருவாக்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் பல தளர்வுகள் மத்திய அரசாங்கம் கொடுத்திருந்தா கூட நம்மளுடைய சூழ்நிலை அந்த நோயை தடுக்க வேண்டும், உயிர் பலியை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணுங்கருத்துமாக இருந்து இன்றைக்கு கொரோனாக்கு எதிரான இந்த யுத்த காலத்துல நம்ம வெற்றி பாதையை நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு இந்த இ பாஸ் தேவை என்பதை உணர்ந்துதான் இ பாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் தவறுகள் இருக்கலாம், அதுக்காக இ பாஸ் வேணான்னு போயிட்டோம்னு வைங்களேன். மதுரையில ஒரு நோய் தொற்று ஒரு அதிகமா ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படின்னா மக்கள் நிறைய பேர் மதுரைக்கு போனாங்க, இப்ப நம்ம குறைச்சிருக்கோம். ராமநாதபுரத்துல அதிகமா ஏற்பட்டுச்சு, இப்படிதான் தவறான முறையில மறைமுகமாக இது மெயின் ரோட்ல போகாம, அதாவது வந்து என்எச் ரோட்ல போகாம குறுக்கு வழியில் போனவர்களால் ஏற்பட்டது, அதையும் இப்போ தடுத்து குறைச்சிருக்கோம். இது போன்ற மீண்டும் ஒரு கிளஸ்டர் ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக தான் இந்த இ பாஸ் முறை இருக்கு. இ பாஸ் முறை தமிழ்நாட்டு மட்டுமில்ல, பக்கத்துல இருக்க சின்ன மாநிலம் பாண்டிச்சேரி, சின்ன மாநிலம் சார், ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொகுதிக்கு உட்பட்ட பகுதி, அங்கேயே இ பாஸ் இருக்குது. அந்த இ பாஸ் நீக்கலாண்டி ஏன் ஸ்டாலின் சொல்லல? இ பாஸ் பாண்டிச்சேரியில இருக்கு சார், அங்க நீக்குங்கண்டி பாண்டிச்சேரியில நீக்குங்கண்டி ஏன் ஸ்டாலின் சொல்ல? இ பாஸ் நடைமுறை சாமானிய மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது இந்த அரசின் மீது, அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சாமானிய மக்களுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு, ஏழைகளுக்கு மட்டுமல்ல இந்த அரசாங்கத்துக்கும் பல பிரச்சனைகள், பொருளாதார ரீதியிலும் பல பிரச்சனைகள், மக்களுக்கும் பிரச்சனை, மாநில அரசாங்கத்துக்கும் பிரச்சனை. அதனால நாம வந்து இதை வேண்டுமென்று கொண்டு வரல. இந்த சூழ்நிலை கருதி இன்றைக்கு இ பாஸ் அவசியம் என்பதை உணர்ந்துதான் நம்ம கொண்டு வந்திருக்கோமே தவிர சாதாரண மக்களை கஷ்டப்படுத்த வேண்டிய எண்ணம் இல்ல. அதற்காக தான் நேற்று கூட மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இ பாஸ் முறையில வந்து நம்ம வந்து எளிமையா கொண்டு வந்திருக்கோம், ஒரு யூனிட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப 2 யூனிட் அப்ப ஒர்க் பண்ற அளவுக்கு நாம இ பாஸ் வந்துடைய இதை நம்ம அதிகரிச்சிருக்கோம். அதனால இப்ப அந்த நடைமுறைகள்ல நம்ம தளர்வு கொண்டு வந்திருக்கனால இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இ பாஸ் கிடைப்பதற்கான எல்லாருக்கும் வழிவகுக்கப்படும். அது நியாயமான சரியான முறையில நீங்க உங்களுடைய இ பாஸை அப்ளை பண்றதாக இருக்கட்டும். போன வாரம் கூட ஒருத்தர் வந்து திருமண நோட்டீஸ் வச்சு அது வந்து இ பாஸ் அப்ளை பண்ணாரு, அதை செக் பண்ணி பார்த்தா அது டூப்ளிகேட் திருமண நோட்டீஸா இருக்குது. பல பேர் அவங்க இறந்துட்டாங்க இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூட இ பாஸ் கேட்கறாங்க. அதெல்லாம் விசாரிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. இப்ப எல்லோருக்கும் ஊருக்கு போகணும், எல்லாரும் ஊர்ல உள்ளவங்கன்னா வரணுங்கிற விருப்பம் இருக்கு. இப்படி எல்லாம் கலப்படம் ஆயிட்டா மீண்டும் ஒரு கிளஸ்டர் கோயம்பேடு போல, மதுரை போல, டெல்லி போல ஒரு கிளஸ்டர் உருவாச்சுன்னா யாருக்கு கஷ்டம்? நாம தான் மீண்டும் ஒரு லாக்டவுனை கொண்டு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகுங்கிறதுனாலதான் இந்த அரசாங்கம் கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்சம் அரசாங்கம் சொல்வதை கேளுங்க, கடைபிடிங்க, நாம எல்லாம் கூடிய விரைவில் நாம எல்லா வகையும் இந்த முன்பு போல வரலாங்கிறதுக்காக தான் இந்த நடைமுறை கொண்டு வர்றாங்கன்னு இருக்காங்க தவிர யாருக்கும் எந்த கஷ்டமும் கொண்டு வர கொடுக்கணும் என்னமில்ல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பஸ் போக்குவரத்து நிறுத்திருக்காங்கன்னா மக்களுக்கு சிரமம் இருக்கிறத ஒத்துக்கிறீங்க? நிச்சயமா, மக்களுக்கு மட்டுமில்ல, இந்த மக்களுக்கு சிரமம்னா இந்த மாநில அரசாங்கத்துக்கு சிரமம். இப்ப பஸ் போக்குவரத்து நிறுத்தி இருக்கோம்னா
அந்த பஸ் போக்குவரத்து நிறுத்தினா இன்னைக்கும் பஸ் ஊழியர்களுக்கு பல லட்சம் ஊழியர்களுக்கு நம்ம சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வருமானமே இல்லாமே சம்பளம் கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? ஒவ்வொரு உயிர்களை காப்பாற்ற பஸ் போக்குவரத்து நம்ம விட்டோம். அப்ப என்ன நடந்துச்சு? மக்கள் வந்து அந்த அரசாங்கம் சொன்ன வழிமுறையை பின்பற்றல, காவல்துறை எல்லாம் போய் அதன் பிறகுதான் அந்த பஸ் போக்குவரத்து நிறுத்தணும். அதே போன்று மீண்டும் ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னா இன்றைக்கு ஒரு சிட்டா இருந்தா கூட அதை தேவைப்பட்டவர்களுக்கு மக்களும் உணரும் சார். பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் இருக்கு. இந்த சூழ்நிலையை கருதி மக்களும் உணர்ந்து அவசியம் ஏற்பட்டால் ஒழிய வெளியூர்களுக்கு வெளி இடங்களுக்கு பயணம் செய்யணும். தவிர இந்த சமயத்துல வந்து அரசாங்கத்துக்கு உறுதுணை என்பது நமக்கு நாமே பாதுகாக்கக்கூடிய விஷயமாக பார்க்கணும். நன்றி திரு ஜவஹர்லி. இரண்டு மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு, மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி. வணக்கம் சார். நன்றி. மீண்டும் ஒரு குடிப்பழக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. நன்றி. வணக்கம்.